இந்த மனதில் நானே நாளும் நாளும் கனவை ஒன்றாக வரைந்தேன் நன்றாக வரைந்தேன் எந்த கனவில் கண்ட உலகை நானும் தானே நன்றாக வரைந்தேன் நன்றாக வரைந்தேன் வானுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன் மனம்தான் போன போக்கில் நானும் இஷ்டம் போல நான் செல்ல வேண்டுமே இஷ்டம் போல செல்ல வேண்டுமே வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே நானோ இதனை மறவேனே வளர்ந்தால் அனைத்தும் மறைந்திடுமே நானோ இதனை மறவேனே ஷல்லலா பாட்டு பாடுவோமே கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம் டோரேமானோ கனவு கண்டதெல்லாம் ஒன்றை நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன் கேளுங்க கற்காலத்துல மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா ஆபத்தை விளைவிக்க கூடிய அடர்ந்த காடுகள் இருந்தது வானத்தையே தொடற அளவுக்கு பயங்கரமான இறக்கமே இல்லாத உயர்ந்த மலைகள் இருந்தது ஒரு நிமிஷத்துல உறைய வைக்கிற பனிப்புயல் பிரதேசமும் இருந்தது ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா மழையோ வெயிலோ பாலைவனமோ சோலைவனமோ இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயமாவே தெரியல பூமியில ஒரு இன்ச் இடத்து கூட விட்டு வைக்காம மனுஷங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க அதுவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இடத்துக்கும் போயிட்டாங்க இது உண்மையில ரொம்ப மோசம் இந்த உலகத்துல நமக்கு தெரியாத நாம போகாத மாதிரி ஏதாவது ஒரு சாகசம் நிறைஞ்ச ஆபத்து நிறைஞ்ச பயங்கரமான ஒரு இடம் இருக்கணுமே ஆமாலே அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான இடத்தை நம்ம டோரேமானால கண்டுபிடிக்க முடியும் எனது டோரேமானா ஆமாலே இந்த சம்மர் ஹாலிடேக்கு நாங்க ஒரு சாகச பயணம் போகலாம்னு இருக்கோம் நாங்க அதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் உதவி இந்த சேட்டலைட் வானத்துக்கு போய் பூமியோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு அனுப்புல யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான சாகசம் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு போனா நல்லா தானே இருக்கும் இத கண்டுபிடிக்கிறதுக்காக என் மொத்த சம்மர் ஹாலிடேஸே நான் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஓகே நோபிட்டா நீ இவ்ளோ தீவிரமா இருக்கிறதுனால நான் உனக்கு உதவி பண்ணலன்னு முடிவு பண்ணிட்டேன் டோரேமான் நீ தான் பாயா உயிருக்கு உயிரான நண்பன்
முதல்ல சட்டிலைட் போற திசையை நாம மாத்துவோம். இது முக்கியமான நகரங்களை ஸ்கேன் பண்ண வேண்டாம். மனுஷங்க இதுவரைக்கும் போகாத இடமே பார்த்து ஸ்கேன் பண்ணட்டும். பயங்கரமான காடுகள், பாலைவனம் இந்த மாதிரி இடமே இருக்கு சரியா இருக்கும். ஓகே, நம்ம முதல்ல ஆப்பிரிக்கால கவனம் செலுத்துவோம். நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன் நோபிட்டா. இப்ப நம்ம சட்டிலைட் இந்திய பெருங்கடல்ல இருந்து ஆப்பிரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறமா இது அட்லாண்டிக் கடல் பகுதிக்கு போகும். அதுக்கு அப்புறமா நம்ம அதோட திசையை மறுபடியும் மாத்திடலாம். இப்ப போட்டோஸ் எடுக்கலாம். ஆஹா, சூப்பரா வந்திருக்கே. அது ஒரு காடு, சும்மா ஒண்ணு இல்ல, நம்மளால அங்க அலைய முடியாது. அதுக்கு ஒரு காரணம் வேணும், அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். பழமையான இடமா இருந்தாலும் ஓகே, அப்பதான் அங்க நிறைய மர்மங்கள் இருக்கும். சீக்கிரம் நம்ம ஆர்வத்துக்கு தேடி போற மாதிரி ஏதாவது வேணும். என்னம்மா, கொஞ்சம் எனக்காக கடைக்கு போயிட்டு வாப்பா. என்னது இந்த நேரம் பார்த்தா அம்மா நம்மள கடைக்கு அனுப்பணும். ச்சே, tuneworldtamil.blogspot.com. என்ன அங்க என்னமோ உட்கார்ந்திருக்கு, பாக்க என்னமோ டாகி மாதிரி இருக்கு. அழகா இருக்கே. தப்பு 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 தப்பு, நம்ம லட்சியத்தை மறந்து இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அச்சுச்சு, அந்த டாகி குட்டிக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கே. அத பார்த்தா பாவமா தான் இருக்கு, ஆனா அதுக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த தம்பி, நீ கேட்டதெல்லாம் இருக்கு, எடுத்துக்க. ஓகேங்க அங்கிள். உங்ககிட்ட சாசேஜ் இருக்கா? இருக்குது, சீப்பா தாங்க. ஓய், இத உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ ரொம்ப பசியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு சாசேஜ்னா ரொம்ப பிடிக்கும்ல, இத சாப்பிட்டு இங்கேயே இருக்கணும், என் பின்னாடி எல்லாம் வரக்கூடாது. ஓகே, சரி சரி, இந்த அதை சாப்பிடு. என்னாச்சு? ஓ, இரு இரு, நான் பிரிச்சு தரேன். இந்தா. இது கொஞ்சம் அழுக்கா இருக்கு, ஆனாலும் இந்த டாகி குட்டி கொஞ்சம் அழகா தான் இருக்கு. இதோட அழக பத்தி எல்லாம் பேச டைம் இல்லையே. நான் போய் ஆப்பிரிக்கன் போட்டோஸ் எல்லாம் பார்த்தாகணும், அப்புறம் பாக்கலாம். யாராவது உன்ன வந்து கவனிச்சுப்பாங்க. ஓகே, என்னோட ரெமோன் இன்னும் ஒண்ணுமே கிடைக்கலையா? ரொம்ப நேரமா இது பிரிண்ட் ஆகி வந்துட்டே இருக்கு, நேரமே இல்லாததுனால இப்போதைக்கு இதை நிறுத்தி இருக்கேன். கவலையப்படாத, இது எல்லாத்தையும் நான் ஒண்ணு ஒன்னா நானே பாக்குறேன். இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல, என்னது இது? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, என் பின்னாடி எதுக்காக வந்த? நான் ஒண்ணு கூட்டிட்டு வரலப்பா, அதுவே தானா வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது, அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா என்ன விஷயம் கேட்க வந்திருக்கேன்? மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒண்ணு கூட்டிட்டு வரல, அதுவேதான் என் பின்னாடி வந்துச்சு. என்ன நோபிட்டா, சம்பந்தம் இல்லாம ஏதோ உளர்ற? அதை விட, இந்த சைஸ்ல நீ ஏதாவது ஒரு பேக பாத்தியா? என்னது பேகா? இதுக்குதான் இவ்வளவு அனுப்புறியா? அத பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா அந்த பேக நான் எங்கயோ தொலைச்சிட்டும் போல இருக்கே. பேங்க்ல இருந்து எடுத்த எல்லா படத்தையும் அந்த பேக்ல தாங்க முடியல, சீக்கிரமா இவங்களை. நீ மெதுவா நடந்து போ. பேங்க்ல இருந்து நீங்க அடுத்தது எங்க போனீங்கன்னு ஞாபகம் இருக்காமா? வெயில் வேற ரொம்ப அதிகமா இருந்ததா? எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துல இல்ல நோபிட்டா. அட, இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அது ஏதோ மொப்ப முடிச்சிருக்கு போல இருக்கு. இது நம்ம வீட்டுக்கு போற எதிர் திசையாச்சே. எதுவா இருந்தா என்ன, அது கூட போய் பாத்துருவோம். இது எப்படி இங்க வந்துச்சு? இந்த இடத்துல என்னது? ஆஹா,
கொண்டு வந்துட்டாங்க யாருமே இல்ல. அதனால தயவு செஞ்சு இத நம்ம வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடலாமா? அது வந்து நான் வந்துட்டேன். உங்களை வரவேற்கிறோம்ப்பா. அம்மா, இது நம்ம வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த நாய்க்குட்டியே நாங்க இன்னைக்கு தான் கொண்டு வந்தோம். பாருங்க, இது பேரு பெக்கோ. இதெல்லாம் வேண்டாம். அத பாக்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க இருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு. என்ன ஏன்னு கேக்குற? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வீடு ரெண்டாயிடும். என்ன பேசுறீங்க நீங்க? சொல்லட்டமாக்கோ. இப்படி ஒரு பாவப்பட்ட ஜீவனை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வெளியில விட சொல்றீங்க? எது இல்லட்டமாக்கோ, உனக்கு பிடிக்காதேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இந்த இடத்த பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆத்துல நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா பெரிய பெரிய மிருகங்கள் கூட வர்றதுக்கு பயப்படுற ஒரு பயங்கரமான இடம் இருக்கும். நம்ம போற பாதையில எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, நம்ம நோபிட்டா எக்ஸ்பிரியேஷன் டீம் அது எல்லாத்தையும் மூறி அடிச்சு ஜெயிச்சு காட்டணும். என்னது? ஏதோ கோப்பளிக்குது. இது நான் ஆரம்பத்திலேயே எதிர்பார்க்கலையே. எல்லாரும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருங்க. உங்க எல்லாரையும் ஆப்பிரிக்கா லேண்டுக்கு வரவேற்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த சாகசம் நிறைஞ்ச ஆப்பிரிக்கா லேண்ட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களை அன்போட வரவேற்கிறோம். அப்படின்னா வெறும் கனவுதானா? நான் கூட என்னவோ உண்மைன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இடம் இருக்காதோ? பெக்கோ, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கா இல்லையா? அப்படின்னா இருக்கும், எந்த சந்தேகமும் வேணாம். நீ இன்னைக்கு இங்கே படுத்துப்போ, நம்ம ஒன்னா தூங்கலாம். பசங்களா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, வந்து சாப்பிடுங்க. பெக்கோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து சாப்பிடு. என்னங்க காஃபி? தேங்க்ஸ் டமாக்கோ.
நோபிட்டா என்ன பண்ற இப்படி அரக்க பறக்க சாப்பிடலமா எப்படி சாப்பிறதுன்னு பெக்கோவ பார்த்து கத்துக்கோ என்னது இது எல்லா விஷயத்திலும் இப்படி பக்காவா இருக்கு டோரேமான் வாயில ஓட்டி இருக்க பாரு தடிச்சுக்கோ இது சவானாவோட போட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்கு என்ன சொல்ற சவானாவா அது ஒரு பெரிய புல்வெளி நோபிட்டா அது ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுல இருக்கு அங்க மான்ஸ்டர்ஸ் ஏதாவது இருக்குமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படினா சரி அதிர்க்கட்டும் ஆப்பிரிக்காக்கு மட்டும் மொத்தம் எத்தனை போட்டோஸ் தேவைப்படும் கொஞ்சேரே 3 கிலோமீட்டருக்கு ஒரு போட்டோன்னு கணக்கு வச்சா கூட எப்படி பல ஆயிரக்கணக்கான ஷீட்ஸ் தேவைப்படும் என்னது பல ஆயிரக்கணக்கானது தேவைப்படுமா ஏய் நோபிட்டா என்ன ஆச்சு உனக்கு எழுந்திர இதுக்கே மைக்கு போட்டு விழுந்துட்டே எப்படி நோபிட்டாமா கொஞ்சம் இங்க வந்து இவனை கவனிங்க ஹே நோபிட்டா உனக்கு ஒண்ணும் ஆகலையே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா பார்த்து முடிக்கலனா என் லீவு நாள் எல்லாமே வீணா போயிடும் அதுக்காக உன்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத என்ன என்ன இதெல்லாம் நம்ம அத ஆஃப் பண்ண மறந்துட்டோம்ல அத இவ்ளோ போட்டோஸ் வந்திருக்கு பெக்கோ நீயா அப்படினா இதெல்லாம் நம்ம பெக்கோவோட வேலை தானா ஆ இந்த இடமே குப்பை மேடு மாதிரி ஆயிடுச்சே என்ன இது இத கொண்டு வந்திருக்கு என்னது இது காட்டுக்கு நடுவுல என்னமோ தெரியுதே அப்படினா அது என்னங்கறது நம்ம இப்பவே பாத்துறோம் ஒருவேளை இது கல்லா இருக்குமோ இல்ல இது ஒரு பழமையான சின்னமா இருக்கணும் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சிக்ஸ் ஃபேसेस கேமரா நோபிட்டா அந்த போட்டோ எடுத்து கையில அப்படியே வெச்சுக்கோ பார்க்கலாம் இப்படியா அப்படிதான் அப்படியே இரு அப்படியே இரு என்னது இது காட்டுக்கு நடுவுல இது எப்படி வந்துச்சு இத பத்தி நம்ம டெக்கி சுக்கி கிட்ட தான் கேக்கணும் அவனுக்கு தான் இத பத்தி தெரியும் இந்த மாதிரி ஒண்ணு நான் இப்பதான் பாக்குறேன் ஆமா இது ஆப்பிரிக்கால எங்க பாருங்க இது மத்திய ஆப்பிரிக்காவுல இருக்கிற வடபகுதியில இருக்கு மத்திய ஆப்பிரிக்கா பகுதியிலயா அது ஹெவி ஸ்மோக்கர்ஸ் உடைய ஃபாரஸ்ட் ஹெவி ஸ்மோக்கர்ஸ் ஃபாரஸ்டா அப்படினா என்னது அப்படினா புகை மூட்டமா இருக்கும்னு அர்த்தம் பொதுவா அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் போட்டோஸ் எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அது தெளிவா இருக்காது ஒரே புகை மூட்டமா இருக்கும் இந்த மாதிரி அப்படி போடு انا என்னோட சட்டிலேட் எத்தனை தடவை வந்தாலும் போட்டோ எடுக்கும் ரொம்ப நன்றி நண்பா டெக்கி சுக்கி பார்க்கலாம் டெக்கி சுக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அட்டகாசமான இடத்து கண்டுபிடிச்சிட்டோம் நாளைக்கு உன் फ्रेंड्स கிட்ட சொல்லிட்டு நம்ம அங்க கிளம்பி போகலாம் ரொம்ப ஜாலியா இருக்கு எல்லாரும் நமக்காக ஆவல காத்துட்டு இருப்பாங்க இப்போ நீ எதுக்காக அந்த தொப்பியை போட்டுட்டு இருக்க இத போட்டதே சாகச பயணம் போற மாதிரியே இருக்கும் நாங்க வந்துட்டோம் என்ன நோபிட்டா வரதுக்கு இவ்வளவு நேரமா அனுப்பிடுங்கப்பா எல்லாம் இதனால புதுசா இருக்கு என்ன இது இருக்கு இதுதான் என்னோட பெக்கோ எனக்கு இது இங்க தான் கிடைச்சது ஓனி இப்ப அதுதுல ரொம்ப சந்தோஷம் பெக்கோ குட்டி இது ரொம்ப புத்திசாலியான டாகியா இருக்கும் போல இருக்கே சூப்பர்ல ஆனா பாவம் ஓனர் தான் அப்படி கிடையாது ஆமாலே என்ன சொன்னீங்க ஓகே டீம் எல்லாரும் லைன்ல நில்லுங்க நம்பர் சொல்லுங்க 1 2 3 4 5 வா என்னல உளறீங்க நீங்க நாலு பேர் தான இருக்கீங்க அதான் அஞ்சாவது யாரு அனே யாரோ அஞ்சுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அட என்ன பாஜியான் நீ உன்ன கணக்குல சேர்த்துக்கிறதுக்கு மறந்துட்ட பாத்தியா அட ஆமால என்னைய கணக்குல சேர்த்துக்கணும்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்ல டோரேமான் நம்ம பயணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணு இத பண்றேன் எனிவேர் டோர் இப்போ நம்ம எங்க போக போறோம் தெரியுமா ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அங்க நம்ம நிறைய வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம் நம்ம போக போற இடத்துல நிறைய பனிமூட்டம் இருக்கும் அங்க ஒரு பெரிய சிலை இருக்கு அது இதுவரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல நமக்கு புதையல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா புதையல் மாதிரி சாதாரணமான விஷயத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லல
என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்னே ஒன்னுதான். அங்க போனதும் பரபரப்பா இருக்கணும், சும்மா தாறுமாறா இருக்கணும். நம்ம நேரடியா நம்மளோட இலக்கு அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். அதனால 100 கிலோமீட்டர் ஆவது நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க இலக்குல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். நானந்தா நான் துடிச்சிட்டு இருக்கேன். tamil.blogspot.com அப்படினே சரி, நம்ம சாகச பயணத்துக்கு போகலாம் வாங்க. எழுந்திருங்கப்பா. ஓரேமோ எனக்கு இப்படி தொப்பு தொப்புன்னு விழுந்த. சூப்பர் ஆப்பிரிக்கா காடு. இப்ப நம்ம உண்மையிலேயே ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள தானே இருக்கோம். பெக்கோவால ஆர்வத்தை அடக்க முடியல, நம்மள வர சொல்லுது. அப்படின்னா சரியில்லை, சாகச பயணம் தொடரட்டும். நம்மோட வீர பயணம் ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம், இத போய் மறைக்கணும்ங்கறானே. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நல்ல வேளை அம்மா கண்ணல பற்றுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். சார் எங்க போறீங்க? ஆப்பிரிக்காக்குமா? சரி சரி, கரெக்ட்டா டின்னருக்கு வீட்டுக்கு வந்திரேனே. என்ன சொன்ன, ஆப்பிரிக்காவா? இனிமே எந்த கவலையும் இல்ல, வாங்க நம்ம சீக்கிரமா போகலாம். நீ ஒரு அதிசய பிறவி நோபிட்டா. மறந்தே போயிட்டேன், என்னோட பிரெஞ்சு லாங்குவேஜ் கிளாஸ்க்கான வீடியோவை ரெக்கார்டிங் போட்டு வைக்க மறந்துட்டேன். நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ சீக்கிரம் வரல, உன சும்மா விட மாட்டல. கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வந்திருக்கணும். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இனி எந்த கவலையும் இல்லாம போலாம் வாங்க. டோரிமான், எனக்காக கொஞ்சம் எனிவேர் டோர் வெளியே எடுக்கிறியா? என்ன சுசுக்க நீயம்மா? நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இனிமே யாருக்காகவும் எனிவேர் டோரை வெளியே எடுக்க கூடாது. இல்ல, அது அது வந்து இத நீ முதல்லயே சொல்ல வேண்டியதானே. கேனால தாக்கிக்கவே முடியல. என் கோவத்தடிக்கு எல்லாரும் ரொம்ப கிளறிக்கல.
இத பாருங்களே, இனிமே யாராவது எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அடி பின்னிடுமே சொல்லிட்டேன். இனிமே எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஒரு நிமிஷம் ஜியான், ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப என்ன சொல்ல போற? பயணத்தை தொடரலாம். என் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுச்சுப்பா. ஆனா பெக்கோ பாரு, அது இன்னும் களைச்சு போகவே இல்ல. ஆனா நம்ம சாப்பிட எதுவுமே கொண்டு வரலையே. இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் பாத்துக்கிறேன். நேரத்துல இத யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க கேட்டது தயா, அதுவும் கரெக்ட் தான். அட்வென்ச்சர் ஃபீலே போயிடுமே. அப்படினா என்ன பண்ணலாம்? பிளான் கன்வர்ஷன் எசன்ஸ் 1. நண்பர்களே, உங்க கிளர்க்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு கறி ராய், எனக்கு கேக் வேணும். எனக்கு ஒண்ணு வேணும்ல. அப்ப சரிப்பா, இதுல எது சரியா இருக்கும்? இது சரியா இருக்கும். இதுதான் சரியான மரம். நம்ம லஞ்சு ஒரு அருமையான வியூல உட்கார்ந்து சாப்பிடலாம். இன்ஸ்டன்ட் எலிவேட்டர். இதுக்கு மேல ஒரு சூப்பர் கேண்டீன் உருவாக்குறோம் பாருங்க. பிளான் கன்வர்ஷன் எசன்ஸ் 1. பெரிய மேகம் மட்டும் தெரியுது பாருங்களேன். எனக்கு இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. நான் மட்டும் அங்க மான்ஸ்டர்ஸ் பார்த்தேன்னு வைங்க, நம்ம பையனும் இன்னும் சுவாரஸ்யமாயிடும். ஏ டோரேமான், மான்ஸ்டர்ஸ் உன்னால வர வைக்க முடியுமா? ஓ கண்டிப்பா முடியுமே. கொஞ்சம் இரு. மான்ஸ்டர்ஸ் காலிங் ப்ளாட். இந்த துணில இருந்து வர வெளிச்சம் மான்ஸ்டர்ஸ் நம்ம பக்கம் இழுக்கும். அதுங்க நம்ம கிட்ட கோமாவும் வரும். என்ன சொல்லு, எதுக்கு இப்ப குழஞ்சுகிட்டு இருக்க? அட என்ன சம்பந்தமே இல்லாம எதுக்காக நீ குழஞ்சு? ஓடுங்க.
வீட்டுல தேவையில்லாத வேலை எல்லாம் செய்ய சொன்னதே, நான் அது கூட போறலாம் நினைச்சா எப்படி பண்ணிட்டீங்க? சும்மா சமாளிக்காதப்பா, அதுக்கு எல்லாம் தெரியும். சும்மா ஓவரா பேசாதீங்க. இந்த ஜியான் யாரும் தெரியும்ல, வல்லவனுக்கு புல்லுமாயுதம். சாதாரண குச்சிய வச்சு ஒரு டைனோசரியா துரத்து. பாருங்க இப்ப கூட இது அடங்கவே மாட்டேங்குது. போதுகின படையபடி ஆக்குங்க.